கிரியாஸ்தலி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வெஜிடபிள் இது மாதிரி தான் காமிக்க போறேன் தட் இஸ் அவியல் தான் காமிக்க போறேன் இது வந்து போத் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்தும் இது பண்றா அண்ட் வந்து கேரளா ஸ்டைலும் வந்து பண்ணுவாங்க சோ அவங்களோட மெயின் ஒரு அதுவும் இம்பார்ட்டன்ட் ஒரு டிஷ் தான் சோ அதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவைன்றது நம்ம பார்த்துடலாம் இன்கிரீடியன்ஸ் சோ இங்க வந்து நான் வந்து ஒரு மிக்சட் வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி இப்போதைக்கு இந்த இதில் கொஞ்சம் கிடைச்சது அதை தான் நான் வச்சுருக்கேன் பூசணிக்காய் பரங்கிக்காய் கொஞ்சம் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன அதாவது எக்ஸப்ட் வந்து என்னென்னா வெண்டைக்காய் ஆட் பண்ண வேண்டாம் நான் சேப்பங்கிழங்கு கூட இன்னைக்கு வச்சுருக்கேன் பட் அதை தனியாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் பொட்லங்காய் ஆட் பண்ணிக்கலாம் எந்த வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம் ஸோ இது இங்கே குக்கர்லையோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்டீம் பண்ண போகிறேன்னா அந்த ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன் கீழே வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் தட் இஸ் எது வந்து லேட்டாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமோ அதை வந்து கீழே லேயர்லேயும் சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் லைக் பூசணிக்காயெலாம் சீக்கிரமாக குக் ஆகிடும் அந்த பட்டாணி அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் இருந்தாலே இதாகிடும் ஸோ இப்போ கொஞ்சம் கேரட்லாம் கொஞ்சம் வந்து அடி லேயரில் சேனக்கிழங்கு அதெல்லாம் வந்து நீங்கள் அடி லேயரில் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப விசில் விடாதீங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மேக்ஸிமம் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு விசில் விட்டுக்கலாம் போதும் ஆர் நீங்கள் டைரெக்டாக வந்து குக்கரில் தனியாக பாத்திரம் வச்சு தண்ணியில் வந்து ஒரு வேக வச்சுக்கலாம் இந்த இது இதுதான் ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் வந்து நம்ம பார்த்துக்கணும் நான் கொஞ்சோண்டு வந்து இதை மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைக்க போகிறோம் இதில் தேங்காய் வந்து ஒரு கப் அதாவது ஃபுல் தேங்காய் கொஞ்சம் வேணும் தயிர் வந்து ஒரு கப்பு தட் இஸ் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நீங்கள் தயிர் கொஞ்சம் யூஸ் பண்ணுமோ அந்த இதை போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது ஜஸ்ட் வந்து ஒரு பிளெண்ட் ஆகிறதுக்காக வந்து நான் கொஞ்சோண்டு வந்து அரிசியும் தோரம் பருப்பு லைட்டாக ஊற வச்சுருக்கேன் ஜீரகம் பச்சை மிளகா ஸோ பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு என்னோட இப்போ நிறையா இருந்தால் கண்டிப்பாக ஒரு மூடி ஃபுல் தேங்காய் நம்மளுக்கு தேவையாக இருக்கும் உங்களுக்கு அந்த எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தட் இஸ் மோர் ஆஃப் கொஞ்சம் தேங்காய் இருக்கணும் இது ரெண்டு வெர்ஷனாக வந்து பண்ணுவா ஒன்று வந்து இப்போ நான் இதில் வந்து ஒரு சொல்லிடுறேன் இதை ஜீரகம் இதில் வந்து மிளகா போட்டுக்கிறேன் ஸோ ஒரு அஞ்சு ஆறு மிளகா இருக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அந்த ஒரு கப்பு தயிர் இது கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கிற ரொம்ப புளிப்பு வேண்டாம் மீடியமாக இருக்கிற ஒரு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிரை வச்சு நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ வந்து இப்போ இங்கே எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுட்டோம் ஸோ தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு அந்த ஜிஞ்சர் இஞ்சி அப்புறம் கொஞ்சோண்டு இந்த அரிசியும் அந்த துவரம்பருப்பும் வச்சுருக்கிறது நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே போட்டு அந்த தயிர் ஒரு கப் ஆஃப் தயிரை வந்து அதையும் வச்சு இதை அரைச்சாச்சு இனிமேல் இதுக்கு வந்து தயிர் வந்து நான் விட போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணினா இந்த சம்டைம்ஸ் வந்து சாயங்காலத்துக்குள்ளே வந்து ஒரு மாதிரி அதை புளிச்சு போயிடுறது ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு கப்பு தயிர் அளவுக்கு நீங்கள் போட்டு அதை அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணி போடுங்க சில எங்கள் ஃபேமிலியில் சில டைம் என்ன பண்ணுவான்னா தேங்காய் ஜீரகம் மட்டும் தனியாக அதை அரைச்சிட்டு தயிரை வந்து தனியாக ஆட் பண்ணுவான் பட் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது வந்து அதுதான் சாயங்காலம் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவராக புளிப்பாயிடுறது ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ நான் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து இது எல்லாத்தையும் போ இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த இப்போ காய்க்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது அடுத்த நாள் வச்சுருந்த ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்குது அப்படி வச்சுக்கணும்னா கூட இது வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்குது தட் இஸ் ரொம்ப வந்து புளிக்கலை ஸோ ஜென்டலாக வந்து இது நல்ல ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு வந்து குழஞ்சிருக்க ஒரு மீடியம் இதில் இருக்கும்
சோ ரொம்ப வந்து அத போட்டு கலர கூடாது ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்டலா வந்து அத மேல வந்து அத ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கோ ஜஸ்ட் ஒரு 2 मिनिट्स அதுக்கு மேல வந்து கொதிக்க விட கூடாது ஒரு வார்மா ஒரு ஹீட் ஆனா போதும் சோ கொஞ்சம் அதாவது இந்த வாட்டர் வாட்டரை வந்து நீங்க இதல ட்ரெயின் பண்ண வாட்டர் வந்து காய் வேக வச்ச தண்ணியை நீங்க ஏதாவது ஒரு சூப்பு கோச்ச வெஜிடபிள் ஸ்டாக் நீங்க வேற எதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க லைக் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம இப்ப நான் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த தேங்காய் அந்த தண்ணி அதுக்காக கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஒரு கால் கப் கூட குறச்சல ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கொதி கூட வேண்டாம் லைக் ஒரு மாதிரி சூடானா போதும் சோ இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கொதி இங்க பாருங்க ஒரு கொதி வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதுல என்ன இப்ப வேற நான் எதுவும் எண்ணெய் வந்து காச்சி விட மாட்டேன் இப்போ நான் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்து இங்க தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கேன் சோ இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஜஸ்ட் இப்படி நல்லா வந்து இதல விட்டுட்டோம் இப்படி காச்சி விட வேண்டாம் அண்ட் வந்து நல்லா கருவேப்பிலை நல்ல பச்சை கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா ஸோ நல்லா இங்கே நல்லா இப்படி பிச்சு இப்படி ஃபுல்லாக போட்டுடுங்க ஸோ இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணியாச்சு இங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து அது அப்படியே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் நல்லா வந்து அது அப்படியே இந்த எண்ணெய் வந்து கீழே நல்லா இறங்கிக்கும் ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் சர்வ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இங்க வந்து இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி ஸோ நான் வந்து கொஞ்சம் எல்லாமே மிக்சடா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஸோ இங்க வந்து புளியோதரை லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அதோட ஸோ அவியல் இங்க வந்து இந்த கொஞ்சம் நல்லா காரமா வந்து உருளைக்கிழங்கு காய் இது வந்து ஸ்வீட் லெமன் ஊறுகாய் ஸோ இங்கே வந்து நம்ம இன்றைக்கி பண்ண மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அவியல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி காமிக்கிறதுக்கு ஸோ அது வந்து நல்லா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கோ ஸோ இது வந்து நல்லா அப்படியே பாருங்க அப்படியே நல்லா திக்காக இருக்குது ரொம்ப அப்படியே ஓடலை அவியல் வந்து லைக் இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் லைக் இப்போ கேரளாவில் பண்ணுன்னா அவள் வந்து தயிர் விட மாட்டா லைட்டாக வந்து புளி கரைச்சல் வந்து கொஞ்சோண்டு புளி விட்டு பண்ணுவா சேம் மற்ற இதெல்லாமே அதே தான் தேங்காய் ஜீரகம் அதெல்லாம் அப்படியே தான் ஸோ இங்கே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தமிழ்நாடு இப்போ லைக் இது வந்து கல்யாணத்துலலாம் கொடுக்குறா இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் லைக் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் பிரியாஸ் தலிகை நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் பிரியதர்ஷினி ஆர்னு இருக்கு ஸோ நாளைக்கு வந்து வேற ஒரு ரெசிபியோட உங்களோட நான் வந்து பார்க்குறேன் டில் தென் பிரியாஸ் தலிகை ஹாப்பி குக்கிங்